ஹலோ பிரெண்ட்ஸ், நான் உங்க கன்னி பொண்ணு. என் சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய கில்மா உங்களுக்காக இருக்கு. லவ் யூ உமா. மறக்காம வீடியோவை புல்லா பாருங்க. என் பெயர் மகேஷ், வயது 24. சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். நான் நிறைய பொண்ணுங்க பசங்க கூட சகஜமாக பழகுவேன். நான் ஸ்கூல் காலேஜ் படித்தது எல்லாம் மதுரையில்தான். என் சொந்த ஊர் மதுரை அருகில் உள்ள ஒரு கிராமம். இப்போ வேலை செய்ய சென்னை வந்து இருக்கிறேன். சென்னைக்கு வந்த ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் இப்போ ரொம்ப பரவலா. என்னுடன் ஆண்டி வயதில் பல பெண்கள் வேலை செய்வார்கள். அவங்க கூட எல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகி வந்தேன். இளம் பெண்களை காட்டிலும் ஆண்டிகள் ரொம்ப அழகாக என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. நான் சின்ன வயதிலிருந்து ஆண்டிகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கதை நிறைய படிப்பேன். படிப்பதோடு நிறுத்திக் கொள்வேன். என் நிஜ வாழ்க்கையில் நினைத்து கூட பார்த்தது இல்லை. என் ரசனைக்கு ஏற்ற மாதிரி ஆபீஸ்ல ஒரு பையனை பார்த்தேன். நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இதை பற்றி பேசுவோம். யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி படங்களை பரிமாறிக்கொள்வோம். அவன் ஒரு நாள் அவனுடைய வீட்டிற்கு குட்டி சென்றான். அப்போது அவனது அம்மாவை பார்த்து, நீங்க தான் இவனோட அக்காவா? உங்களை பத்தி அவன் எதுவுமே சொன்னது இல்லே அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. என்னடா உங்க அக்கா எதுவுமே பேசல அப்படின்னு என் நண்பனிடம் கேட்டேன். அப்பத்தான் அது அக்கா இல்ல என்னோட அம்மான்னு சொன்னான். நானும் சொக்காயிட்டேன். இவனுக்கு இப்படி ஒரு அம்மாவான்னு பிறகு என் நண்பனின் அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. என் கூட ரொம்ப சகஜமா பழக ஆரம்பிச்சாங்க. அவங்க பையன் கூட பகிர்ந்துக்க முடியாத நிறைய விஷயங்களை என் கூட பகிர்ந்துக்குவாங்க. நானும் நிறைய நேரம் அவங்க கூட தனியாக பேச்சு கொண்டு இருப்பேன். என் நண்பனுக்கு தெரியாம அவங்க ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். அதுல முக்கியமா அவங்களுக்கு பைக்ல ரொம்ப தூரம் ஜாலியா போகணும்னு ஆசை. ரொம்ப நாளா என்ன கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் நண்பனுக்கு தெரியாம எப்படி கூட்டிட்டு போறதுன்னு தெரியல. பின்பு ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சது. என் நண்பனுக்கு நைட் ஷிபிட் வேலை மாத்தினாங்க. ஆஹா, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நண்பனின் அம்மாவை தயாராக இருக்க சொன்னேன். அவங்களுக்கும் பல நாள் ஆசை நிறைவேற போகுது என்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. மகன் வேலைக்கு போனதும் எனக்கு கால் பண்ணா. நானும் பைக் எடுத்துக்கிட்டு அவளை பிக்கப் பண்ண போனேன். அவங்கள பார்த்ததும் வியந்து போயிட்டேன். மாடர்ன் பொண்ணு மாதிரி டிரஸ் போட்டிருந்தா. பிறகு நாங்க ரொம்ப வேகமா பைக்ல ஜாலியாக பயணம் செய்து கொண்டு இருந்தோம். அப்ப அவள் என்னை ரொம்பவும் இறுக்கமா கட்டி அணைத்து கொண்டாள். அப்போது எனக்கு உள்ளுக்குள் ஏதோ மாதிரி உணர்வு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது. என் நண்பனின் அம்மா மலையில் ஜாலியாக நனையாளம் வண்டியை நிறுத்தாதே என்று சொன்னால், மலை குளிரில் இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டால். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு மலை நின்றது. இப்படியே வீட்டிற்கு போக முடியாது. நாம் ரூம் போட்டு தங்கிவிட்டு காலையில் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னால், அவள் சொன்ன விதத்திலே எனக்கு புரிந்து விட்டது. அவளின் ஆசைகளில் முக்கியமான ஆசை இதுதான் என்று கடைசியில் அந்த மழை காலத்தில் இரவில் சந்தோஷமாக என் நண்பனின் அம்மாவின் எல்லவிதமான ஆசைகளையும் நிறைவேற்றி சந்தோஷமாக அன்று பொழுது முடிந்தது.